षडाननम कुंकुमरक्तवर्णम महामतिम दिव्यमयूरवाहनम रुद्धस्वसूर्णम सुरजन्यनादम गुहम षडाहम शरणम प्रपद्ये वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன்கள் சொங்கல் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்கிறதுண்டு. அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தடங்கள், முயற்சி எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள். சரி, இதை தாண்டி நம்ம வந்துடுவோம், இதை தாண்டி வந்துடுவோம்னு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஜெயித்து ஜெயித்து வரும். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய ஜாதகம் உதவி செஞ்சுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா ஒரு விஷயத்தில் 10 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கிறது. நமக்கு நேரம் சரியில்லை, ஒரு விஷயத்தில் 100 விஷயம் செயல்பட்டாலும் அதில் பலன்களுக்கள் கிடைக்காமல் இருக்கிறது. இப்படி நம்ம ஜாதகத்தில் பிரத்யேகமாக எனக்கு எப்படி இருக்குது, நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி, இந்த ஆன்மீக தகவல், இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை, இல்லைங்களா? சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் அதாவது சாணி வழித்து நம்ம வந்து கோலம் போடுற வழக்கங்கள் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே சாணி வைப்பான் இல்லையா, இதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆக சாணத்துக்கு வந்து அவ்வளோ விசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பசு வந்து நம்மளுடைய வேதாந்தத்துலேயும் வேதத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. பசுனாம் ரூபமன்யஷகன்வா, அதாவது பசு, இந்த பசுனுடைய பால், தயிர், வெண்ணெய், நெய், சாணம், கோஜலம் இதெல்லாம் ஹோமத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. அப்போ பசு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு புனிதத்தன்மைகள் உண்டு. ஆக அந்த காலத்து மாதிரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே முழுக முடியாது, வீட்டு வாசலில் முழுகலாம், நம்மளுடைய வெளி வாசலில் முழுகலாம் சாணத்தில். இன்றைக்கி கிருமி நாசினே சொல்லுவான். அதே சமயத்தில் கோலம் போடும்போது சாணம் வைக்கிறதும் அந்த சாணத்து மேலே புஷ்பம் வைக்கிறதும் ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம் மட்டும்தான் அதை நான் வைக்கிறது உண்டு சார், அப்படி கிடையாது, எப்பவுமே வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ், ரொம்ப பயனுள்ள சில டிப்ஸை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், அதாவது சூரிய பகவானுடைய நம்ம வந்து நவக்கிரகங்களில் சூரிய பகவானுக்கு என்ன நிறம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நிறங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சூரியனுக்கு என்ன நிறம், சூரியனுக்கு ஆரஞ்சு காவி, இந்த நிறம் தான் சூரிய பகவானுக்கு நம்ம போடக்கூடியது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயில்களில் பார்த்துட்டேன்னா சுயம்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவா இல்லையா, அந்த சுயம்பு மூர்த்தின்னு அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பு விசேஷங்கள் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 12/4/2021 சார்வரி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 11:58 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி அமாவாசை. காலை 8:40 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு திங்கக்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள், அற்புதமான நாள். சார், இனி 2 நாட்கள் தான் இருக்குது, அடுத்த வருஷம் பிறக்கிறதே சார், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது எனக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு கேட்குற வாளுக்கு நம்ம நிகழ்ச்சி பிரத்யேகமாக உங்களுக்கு நிறைய பலாபலன்களை சொல்ல காத்துருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தை நிகழ்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலை வேலைகளில் டென்ஷனாக இருக்கும், மத்தியானம் எல்லாமே சால்வ் ஆகிடும். ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே பண்ணப்படாது, ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாம் பண்ணணும். நெகட்டிவாக பேசுகிறவாட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது, பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட பேசுங்க. ஏன்னா தப்பு கிடையாது, நெகட்டிவாக பேசும்போது நம்ம கேட்கலாம், அந்த அதுக்குரிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஆர்கானிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டு இருக்கிறவா,
அதே மாதிரி மேட்ரிமோனி வச்சுருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிற வாழ்க்கை பண வரவுகளில் சில தடைகளாகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணி சரி என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் அழகாக பண்ணி பெச்சுப்பேன். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி நேயர்களே, பண வரவுகள் வரத்துக்குண்டான ஒரு பக்கம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வெற்றி, ஒரு பக்கம் தோல்வி, இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கணும். நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதித்துக்கொள்ள அற்புதமான தினம். சில வேலைகள் நடக்கும், சில வேலைகள் யதார்த்தமாக நடக்காது. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருந்துட்டு போய் விசேஷ நிகழ்ச்சிகள் சீமந்தம். அதே சமயத்தில் நிச்சயதார்த்தம் இந்த போட்டு பல்வேறு விசேஷங்களை பற்றி இந்த தினத்தில் பேசுவீர்கள். எந்த நாளில் வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், எந்த தேதியை குறிக்கலாம், இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் எடுத்து பார்ப்பீங்க. ரொம்ப நாளாக சந்திக்காத சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்வெஸ்டர்ஸை பற்றி பேசி இதெல்லாம் நமக்கு தேவையான பண வரவுகள் தொழிலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசினியர்களே, நன்மையான நாள், நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். யதார்த்தமாக யோசிப்பேன், யதார்த்தமாக பழகும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். என் குழந்தைய பாட்டு கிளாஸ் சேர்த்துணும், டான்ஸ் கிளாஸ் சேர்த்துணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சேர்த்துணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் சாதிக்காத பல விஷயங்கள் என் குழந்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எதை சொன்னாலும் அழகாக பண்ணுவாள். பணம் பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பேன் இன்றைய தினத்தில். இடம் விற்காத இடங்கள் யாராவது நல்ல நபர்கள் பேசுவா, அதை நினச்சி சந்தோஷப்படுவேன், அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். அதே சமயத்தில் பல முயற்சிகள்லேருந்து தடைபெற்ற காரியங்களில் பகவான்கிட்ட வேண்டி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணுற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசினியர்களே, அப்பப்போ பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில மன சஞ்சலங்கள் சலனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் தாண்டி நம்மளுடைய பெரிய முயற்சிகள்னால எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யதார்த்த பயங்கள் இருக்கும், என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயங்கள் இருக்கும். தொழில் ரீதியாக வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். முந்தையெல்லாம் வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம், இப்போ இன்ட்ரெஸ்ட்டுகள் குறைஞ்சுட்டு இருக்கும். கல்யாண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருந்துட்டுருக்கு சார், நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன், இப்போ பேச பேச நான் ஒன்று பேச அவா ஒன்று பேச நிறைய தடைகள் ஆயின்ட்டுருக்குன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வெளி பிரயாணத்தை ரொம்ப பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம் அப்படின்னா போகலாம், அனாவசியம்னா போக வேண்டியதில்லை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னதுக்கு நம்ம தெரியாமல் கவனிக்காமல் இருந்துகிட்டு இருப்போம், இல்லை பதில் சொல்லாமல் இருந்துகிட்டு இருப்போம். ஐயோ இவா பதில் சொல்ல மாட்டான், இவா இப்படி பேசுவா அப்படி பேசுவான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்தை மாற்றிடுவாள். யதார்த்தமாக நடந்த விஷயத்தை கூட அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. யார்ட்டையும் பார்த்து பேசுறது நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பணம் அல்லது பொருட்கள் நிறையா இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கிறதும் தவறுன்னு சொல்லுவாள். என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ ஒன்று காணோன்னா அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறது, இல்லை இது காணலையேன்னு சொல்லும்போது நம்ம அதை கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நல்ல பிஸ்னஸ் பற்றியெல்லாம் சிந்திங்க. அதாவது நடந்த கஷ்டங்கள் தோல்விகளை விட நடந்த வெற்றிகள், நீங்கள் சாதித்த விஷயத்தை பற்றி நினைங்க. இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க போகிறத பற்றி நினைங்க. நினச்சி நல்ல பலன்கள் இருக்குது. பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிம்மர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப பிரியமானவர் ரொம்ப சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறையா விஷயத்தை பார்த்து 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 எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பில் சில நேரம் நம்மளுக்கு மன கஷ்டங்கள்லாம் போடும். சில நேரம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாறிடும். யதார்த்தமாக பேசக்கூடிய சில காரியங்கள்லாம் மற்றவா கோவித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். முந்தையெல்லாம் ஏதாவது சொன்னால் கோச்சி பேல் இப்போ சரி விடு வா பாட்டுக்கு பேசிட்டு போகிறா வா மனசில் என்ன சங்கடம் இருக்கோ அந்த மாதிரி நினைத்து கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம்.
துளாராசி என்பர்களே நல்ல நாளுங்க. யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சில காரியத்தில் எடுத்து சொல்லுவேன். மற்றவாளுக்கு அட்வைஸே இன்றைக்கும் சொல்லப்படாதுன்னு சொல்லுவேன். இல்லை யாராவது அட்வைஸ் சொன்னோம்னா நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டே இருப்பாள். சே என்னடா இப்படி நம்ம கேட்கவே இல்லை இப்படி அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காள், இன்றைக்கி இப்படி போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேனு சில நேரத்தை யோசிப்பேன். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுங்க. புதிய புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆழ்ந்து யோசித்து பார்த்தேன்னா சிலது அவள் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற யோசனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். வேறு பிஸ்னஸை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களே, சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டு, பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பேள். குழந்தைகளை பார்த்தா சந்தோஷம் அடைவில். அவள் விளையாண்டா நீங்களும் விளையாடலாம், அவள் கோச்சுண்டா அவள்கிட்ட நீங்களும் கோச்சு பேசு. நீங்கள் அப்படியே இன்றைய தினத்தில் குழந்தை மாதிரி மாறக்கூடியதாக இருக்கும். நிறைய ஃபோன் பார்க்குறது, நிறைய டிவி பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இதை விட நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிறவாட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகும். இயற்கையான இடங்களுக்கு போய் ஒரு நடைப்பயணமோ இல்லைனா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் மனசு திருப்தியாகும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள்ட்ட பார்க்கும்போது இந்த கனெக்டிவிட்டி நமக்கு எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சு இனிமேல் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேன். அனுகூல்யத்தை தேடிவரும் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணுவேன். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாகும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம். கார்மெண்ட்ஸ், இரும்பு, மெக்கானிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க, கார் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அதன் மூலமாக பிஸ்னஸ் நிறையா ஒருத்தர் மூலமாக நிறுத்த தெரிஞ்சு அந்த பிஸ்னஸ் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க தனுராசி என்பர்களே. மகர ராசி நேர்களே, ஒரு சில காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அதிலேயே சிந்தனை இருந்துட்டுருக்கும். உயர்வான சிந்தனை, நிறைய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், உங்களுக்கு கேட்குறதுக்கே சந்தோஷப்படுவேன். விட்டு போன காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்ததுன்னா அன்றைக்கி நாள் பூரா பாசிட்டிவாக இருக்கும். ஒன்று நெகட்டிவாக இருந்ததுன்னா நாலு புறம் நெகட்டிவாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல கனவுகள் பணிந்தமாகவும் நிமித்தங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும். சில நேரம் சின்ன சின்ன சண்டைகள் வரும், அதெல்லாம் கண்டுக்காது. மாரராசி என்பவர்கள் புஸ்தகம் வாங்கி படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, நிறையா தெரிந்து கொள்வது, ஒரு விஷயத்தை தெரிந்துட்டு ஆஹா பரவாயில்லையே இன்றைக்கி நல்ல அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சணும், மந்திரம், பூஜை, இது போன்ற காரியங்களில் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருணீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களே, பாப்பா பாப்பாப்பா எத்தனை வேலை, எல்லா வேலையும் நானே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுவேன். நல்லதுதான், நமக்காவது இந்த வேலைகள் இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வேன். சரி, பல டென்ஷன் இருக்கும்போது கோபித்துக்கிறது யதார்த்தம் தானே. அதே சமயத்தில் கோவித்த வாட்டை சமாதானமாகவும் பேசுவேன். எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். நல்ல நபர்களை சந்திப்பீங்க, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து சேர்த்து வச்ச பணத்தின் ரொம்ப பிரியமான வாளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அதை அவள் வாங்கி பயன்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில உதவிகள் கேட்டவாளுக்கு உதவிகள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேர்களே, ஒரு சில நாள் நம்மளுக்கு ரொம்ப நன்னாக இருக்கும், ஒரு சில நாள் நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஒரு சில நாள் நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும், ஒரு சில நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி மாறி 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 இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள் நடக்கும். நவரசங்களும் இன்றைய தினத்தில் பார்ப்போம். நிறையா குணங்கள், நிறையா குணங்கள், இப்போ இவா இந்த குணம், இவா இந்த குணம், இவா எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய நாளாக
நிறைய நல்ல விஷயத்தை பற்றி பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன். போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, இப்படி யோசனைகள்லாம் மனசில் வரும். விடாத முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிகள் ஆகும். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல ஹெல்ப் பண்ணுவதில் திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தாச்சு. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான சில விஷயங்க. அதாவது வித்யாவாசம் அவித்யாவாசம்னு ரெண்டு ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம். வித்யாவாசம் அவித்யாவாசம்னா என்ன, வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வித்யாவாசம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சைத்தன்யமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தர்மார்த்த காம மோக்ஷ இல்லையா, இந்த தர்மார்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கடைசியில் பார்த்துட்டோம்னா மோக்ஷம். இந்த மோட்சம் அப்படிங்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது நித்தியமானது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு முன்னாடி மூணு இருக்கக்கூடியது அநித்தியமானது. நம்ம வாழ்க்கையில் நான் வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும், அப்போ மெக்கானிக்கல் படிக்கணும். எலக்ட்ரிக்கல், அந்த எலக்ட்ரீஷியன் ஆகணும், அப்போ எலக்ட்ரிக்கலுக்கு உண்டான விஷயத்தை படிக்கணும். அதே போன்று எவர் ஒருவர் இறைவனை நான் அடையணும், இறைவன் கிட்ட நான் பூர்ணத்துவத்தை இந்த உலகத்தில் வந்து நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, முதல்ல நினச்ச உடனேயே அதற்குண்டான விஷயத்தை நாம் தேடித்துக்கொள்ள வேண்டும். இதற்கு என்னென்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேதாந்தம் சொல்லக்கூடியது குரு. அந்த குருவுக்கு நீங்கள் ஒரு நல்ல சிஷியராக இருக்கணும். இந்த சிஷியராக இருக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு உலகத்துக்கு தேவைதான், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமானது எது அப்படின்னா பகவானுடைய ஸ்மரணம் மட்டும்தான் நிரந்தரமானது. இப்போ பாருங்கள், எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? நிரந்தரமில்லாத விஷயத்திற்காக நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க. நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அழுதுன்றிருக்கோம் இல்லையா? இதுதான் இந்த அழுதுன்னு இருக்கக்கூடிய, இந்த வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவித்யாவாசம்னு சொல்லுவாங்க. வித்யாவாசம்னு சொல்கிறது என்னென்னா, இந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நோக்கி படி எடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக அதில் வைராக்கியம் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே பகவான்கிட்ட நம்ம வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சு இந்த உலகத்தில் நான் எல்லாம் நடக்கட்டும், எது நடந்தாலும் அவனுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை பகவான் மேலே போட்டுவிட்டு சுவாமிகிட்ட நமஸ்கரணம் பண்ணுறது அப்படிங்கிறது வித்யாவாசம்னு சொல்லுவான். இப்போ அவித்யாவாசம்ங்கிறது இது, அதாவது தேவையில்லாத விஷயத்தை நோக்கி நம்ம வருத்தப்பட்டுருப்போம். உத்தியோகத்தை நினச்சி, தொழிலை நினச்சி, பணத்தை நினச்சி, இவா பேசலையே அவா பேசலையே, இவா அப்படியாக்கும் இவா இப்படியாக்கும், அதாக்கும் இதாக்குமே, இவங்க வளர்ந்துட்டாங்களே நான் வளரலையே, இதெல்லாம் அவித்யாவாசமாக சொல்லப்படுகிறது. வித்யாவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பகவானுடைய ஸ்மரணம் மட்டும்தான். அப்போ நீங்கள் எதில் இருக்கே அப்படிங்கிறத வேதாந்தத்தில் ரிஷிகள் ரொம்ப அழகாக சொல்கிறா. இதை எடுத்துட்டாலே போதும், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நமக்கு வராது. இன்றைக்கி குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஸ்ட்ரெஸ் 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 இந்த வார்த்தை தான் நம்ம எங்கே பார்த்தாலும் நமக்கு கேட்டுருக்கு. இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மூணு விதமான கடன்கள் இந்த உலகத்தில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். என்னென்ன கடன்கள் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, பித்ருக்கடன், பித்ருக்கடன், நம்ம வந்து பித்ருக்கடன், நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய பித்ருக்கடன். அடுத்தது பக்தி கடன், நம்ம இறைவனுக்கு பண்ணக்கூடிய செயல்கள். அடுத்தது கர்மா கடன், இந்த கர்மாவில் நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது. எனக்கு என் குடும்பத்தில் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இருக்கா, இவாளையே காப்பாற்ற முடியல, நான் மற்றவாளை எப்படி காப்பாற்றுவேன்? இதெல்லாம் விட்டுவிட்டு நான் மற்றவாளை காப்பாற்றினேன்னா, குஜேலனுக்கு கிருஷ்ண பகவான் சொன்னது தான், அப்பா உன் பக்கத்தில் இருக்கிறவா இவாளை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, மாமியாரை பார்த்துக்கோ, மாமனாரை பார்த்துக்கோ, இதெல்லாம் விட்டுவிட்டு பக்கத்துக்காராட்ட
நான் நன்னா பேசுறேன் நன்னா பழகுறேன் நான் ரொம்ப நன்னவான்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. இதும் அவித்யாவாசம்னு சொல்றாரு. எவ்வளவு அற்புதமாக வேதாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வித்யாவாசம் அவித்யாவாசத்தை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுண்டோம்னா ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வரும். எல்லாத்துலயும் இருப்போம், ஆனா எதுலயும் மனசு லயக்காம இருப்போமா? இதத்தான் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு விதமான கடன் என்ன கடன்ங்கிறத நம்ம சரியா பண்ணிட்டோம்னா, இந்த கர்மால இருந்து இந்த கடன்களை தீர்த்துட்டோம்னா நம்ம இறைவனை அடைய முடியும்ங்கிற மந்திரம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நா கர்மணா மணாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷனுதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்தினை செய்யாமல் மனிதன் மோட்சத்தினை அடைவது இயலாத காரியம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்னைக்கு வித்யாவாசம் அவித்யாவாசம்ங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். எதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கோம், எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஷன் ஆகிறோம், ஒரு க்ஷணம் நீங்கள் நினச்சி பாருங்க. நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்காக, நிரந்தரமான விஷயம் பக்தி, இறைவனுடைய செயல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து போங்க. நிச்சயமாக இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிட்டேன்னா இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை. இந்த மாதிரி நிறைய வேதாந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார்த்த மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.